வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ் பைட்ஸ் வித் பிரியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் குல்ஃபி எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. வீட்லயே எப்படி டேஸ்டி அண்ட் ரிச் அண்ட் க்ரீமியான குல்ஃபி எப்படி செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ரெட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் எப்பப்பெல்லாம் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் குல்ஃபி எப்படி செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹோம்மேட் குல்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் ஹாஃப் லிட்டர். நல்ல ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. டோன்டு மில்க் இதுக்கு நல்லா இருக்காது. நட்ஸ் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே பவுடர் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் ஹாஃப் கப். நீங்கள் கண்டென்ஸ் மில்க்கு பதில் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளார் 2 டீஸ்பூன். கொஞ்சமாக குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பாலில் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சாப் பண்ண பிஸ்தா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நான் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, பால் சேர்த்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நான் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். உங்களுக்கு நிறைய குல்ஃபி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் நிறைய பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்க விட்டு நான் ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். சைடில் படியக்கூடிய ஆடைகளை அப்படியே பால்குள்ளே தள்ளி விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிக்க விட்டு சாஃப்ரான் மில்க்கை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு கலர் அண்ட் ரிச்னஸ் கொடுக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க் இருந்ததுனால நான் இது சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி கலந்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளார் மிக்ஸை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளார் சேர்க்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளார் சேர்க்க விட்டு சீக்கிரம் திக் ஆகிடும். அதனால கை விடாமல் கலந்துட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளார் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட விட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் சேர்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் குல்ஃபி டேஸ்ட் வரும். 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளார் அண்ட் நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக திக் ஆகிடும். டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு கன்சிஸ்டன்சி நல்லாவே திக் ஆயிடுச்சு. சைடில் வரக்கூடிய மலாய் எல்லாமே நான் ஸ்க்ராப் பண்ணி பால் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லாவே ஆற வச்சிடலாம். நான்
நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குல்ஃபி மிக்ஸ் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிடுச்சு. நல்லா ஆற விட்டு தான் நீங்க குல்ஃபி மோல்ட்ல சேர்க்கணும். குல்ஃபி மிக்ஸை நான் குல்ஃபி மோல்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். குல்ஃபி மோல்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மோல்ட்லையும் குல்ஃபி மிக்ஸை ஆட் பண்ணிட்டு நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை குல்ஃபி மோல்டில் கொடுத்துருக்கக்கூடிய கேப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 7 to 8 hours நான் ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். இது ஒரு 7 to 8 hours ஃப்ரீசரில் இருக்கட்டும். இன்பிட்வீன் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். 8 hours ஆச்சு, குல்ஃபி நல்லாவே செட் ஆயிருக்கும். ஒரு பவுலில் நான் நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். குல்ஃபியை டிமோல்ட் பண்ணுறதுக்கு குல்ஃபி மோல்டை அப்படியே அந்த வாட்டரில் நான் டிப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 seconds மட்டும் அந்த குல்ஃபி மோல்டை வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணால் நமக்கு குல்ஃபி வந்துடும். குல்ஃபி நல்லா செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நட்ஸ் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணது நல்ல டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் வந்திருக்கு. இதே மெத்தடில் எல்லா குல்ஃபியும் நான் டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். குல்ஃபி ரொம்ப டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் வந்திருக்கு. கொஞ்சமாக சாப் பண்ண பிஸ்தா ஆட் பண்ணி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கு. இந்த சம்மருக்கு குல்ஃபி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு இந்த குல்ஃபியோட அவுட்கம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பர்ஃபெக்டான ஸ்ட்ரீட் ஸ்டைல் குல்ஃபியோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் கண்டென்ஸ் மில்க் அண்ட் குல்ஃபி மோல்டு ரெண்டும் யூஸ் பண்ணி தான் குல்ஃபி செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் அண்ட் குல்ஃபி மோல்டு இல்லாமல் குல்ஃபி எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ பண்ணுறேன். குல்ஃபி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.